எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையில நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் பாஜக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. இந்த மோதல் போக்கு தற்போது தேவையா, இதன் பின்னாடி என்ன ரீசன்ஸ் இருக்கு, ஒவ்வொருத்தருடைய தேவைகள் என்னவா? எனக்கு ஒன்றும் இல்லை, ரெண்டு பேருமே சேர்ந்து திமுகவை மீண்டும் 2026 முதலமைச்சராகவும் கவசம் செய்து சொல்றாங்க. ஏன் திமுகவுக்கு எதிராக நீங்க மாநிலத்துல பெரிய ஸ்தாபனமா இருக்குது ஆளுங்கட்சி திமுக, அதுக்கு எதிராக நீங்க போராடுவீங்களா? ஒன்றும் இல்லாமல் எடப்பாடிக்கு எதிராக நீங்க கம்பு சுத்திட்டு இருக்கல, எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ அண்ணாமலையுடைய நோக்கம் ஏற்றுக்கிறதெல்லாம் பாரு, யாருக்கிட்ட பேசுவாரு, பொழுது போனால் பொழுது விழுந்த எடப்பாடி. அப்போ நோக்கம் என்னன்னா 2026 ஸ்டாலின் முதல்வர், 2026 ஸ்டாலின் முதல்வர், அதனுடைய முழக்கம் மறு ஒளிவாக தான் நான் பார்த்தேன். அண்ணாமலை அவர் அதுக்காக தான் வேலை செய்வார். நான் சொல்லலை பத்தில கல்யாண சுந்தரம்னு சொல்லிட்டு ஒரு மூத்த உறுப்பினர் அவரே வந்து சொல்லியிருக்கிறார். திமுக வெர்சஸ் பாஜகன்றது தான் தமிழக அரசியல் களத்தில் ஃபியூச்சராக இருக்கும் அப்படிங்கிறது தானே அவர் பதவி ஏற்றும் போதே சொல்றேன். அதுக்கான வேலைகளை நீங்கள் ஒன்றுமே செய்யலை. 2026 முதலமைச்சர் அப்படின்றது என்னுடைய தார்மீக மந்திரம் அப்படின்னு ஐயா அண்ணாமலை சொன்னாங்க. அண்ணாமலையும் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து சத்தியம் பண்ணிட்டு 2026 திமுக தான் முதலமைச்சர் பதவியில் உட்காந்துன்னு வேலை செஞ்சுட்டுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. தெரிஞ்சு பண்ணுறாங்க, தெரிஞ்சே பண்ணுறாங்க. சீமானவர்கள் வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணது அப்போ சரியான போக்கு. அவர் என்ன என்ன தப்பாக என்ன பண்ணாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஐ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏகலைவன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபிநாத். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையில நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் பாஜக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உழைக்காமல் பதவிக்கு வந்தவர் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை சொல்ல, அண்ணாமலை அவர்களுக்கு அவர்கள் வந்து இபிஎஸ்க்கு தகுதி இல்லைன்னு சொல்ல தற்குறின்ற வார்த்தையை யூஸ் பண்ண, அண்ட் அவருடைய கடந்த கால சில விஷயங்களை மேற்கோள் காட்ட அது ஒரு பெரிய பூதாகரமாக விடுச்சிருக்கு. இந்த மோதல் போக்கு தற்போது தேவையா, இதன் பின்னாடி என்ன ரீசன்ஸ் இருக்கு, ஒவ்வொருத்தருடைய தேவைகள் என்னவா? எனக்கு ஒன்றும் இல்லை, ரெண்டு பேருமே சேர்ந்து திமுகவை மீண்டும் 2026 முதலமைச்சர் ஆக்கவும் சபதம் செய்துட்டு சொல்றாங்க, செயல்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு பேரும் அண்ணாமலை அவர்களும் பாட்டாளி அவர் அதிமுக எடப்பாடி அவர்களும் கோயிலில் சத்தியம் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து திமுகவை மீண்டும் ஐயா ஸ்டாலினோ அல்லது உதயநிதியோ 2026 முதலமைச்சராக்குவோம், இதுதான் ஒற்றை நோக்கம் அப்படின்றத செய்கிறாங்க. இதில் என்ன வேடிக்கை என்ன, உங்களுக்கு அண்ணாமலை வந்து எடப்பாடியை வந்து இப்படிலாம் பேசுவது தற்குறின்லாம் பேசுவது வந்து ஏற்படுதில்லை. அந்த அடிப்படையில் தான் அவர் சொல்கிறாரு, இல்லாத யாருமே இல்லாத ஒரு கட்சியில் தலைவர் பதவின்னு அவர் பதிலுக்கு உங்களை வந்து கேட்குறாரு. இங்கே ரெண்டு பேருக்குல இங்கே பிரதான எதிரி யார், உங்களுக்கு கொள்கை எதிரி யாருன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க, திமுகவை சொல்கிறீங்க. நான் சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை. திமுகவில் இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒன்று எதிர்த்திருக்கீங்களா? திமுகவுடைய ஃபைல்ஸ்ன்னு கொண்டு வந்தீங்க, ஊழல் இது என்னாச்சு? ஏன் திமுகவுக்கு எதிராக நீங்கள் மாநிலத்தில் பெரிய ஸ்தாபனமாக இருக்குது ஆளுங்கட்சி திமுக, அதுக்கு எதிராக நீங்கள் போராடுவீங்களா? ஒன்றுமே இல்லாமல் எடப்பாடிக்கு எதிராக நீங்கள் கம்பு சுற்றிட்டு இருப்பீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போ அண்ணாமலையுடைய நோக்கம் என்ன? நான் சொல்லலை அந்த கட்சியில் அதிமுகவின் இடத்தை பிடிப்பதற்கான விஷயத்தை அதிமுக பிடிக்கவே முடியாது. அது உன் இடத்தை நீ பிடிச்சிக்கோ, அதிமுக இடத்துல நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்துக்கு வருவோம், நாங்கள் அதை விட யாரோட கூட்டணி வைக்கணும் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படி அரசியல் எடுத்தீங்கன்னா அது சாணக்கேத்தனம். ஓகே, தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரெண்டையும் தவிர்த்து விட்டு அல்லது ரெண்டோட கூட்டணியோ எதுவோ இல்லாமல் நீங்கள் அரசியல் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் திமுக கூட உங்களுக்கு இந்துத்துவ எதிர்ப்பு திமுக நீங்களே சொல்லிட்டு ஒரு அரசியல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு எதிர்ப்பு திமுக திராவிடன்னு சொல்கிறப்ப நீங்கள் அது எதையுமே இது வரைக்கும் எதிர்க்கலையே. அண்ணாமலை முழுக்க முழுக்க இன்னொரு கூட்டணி கட்சிக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய அதிமுகவை நீங்கள் வந்து வலிய வலியை உங்கள்கிட்டருந்து விரட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் வேற யாரோட கூட்டணி சேர்ந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு காலமும் திமுக உங்களோட வீழ்த்த முடியாது, அதிகாரத்தில் உங்களால் உக்காரவும் முடியாது. அப்போ உங்கள் நோக்கம் என்னென்னா திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டு அப்புறமா அவங்களுக்குள்ளே கைக்குள்ளே போட்டுட்டு உள்ள நுழையலான்னு நீங்கள் பார்க்குறீங்க, புரியுது இல்லை? இல்லைன்னா நீங்கள் வந்து இருக்கிற ஒரு கட்சி அதிமுக இருக்கிறதுல பெரிய கட்சி அதுதான், நீங்கள் மறுத்தாலும் சொன்னாலும் கூட அதை நீங்கள் அணுக்கமாக வச்சுக்கிட்டு இன்னும் மற்ற கூட்டணியெல்லாம் சேர்த்துக்கிட்டு திமுகவை வீழ்த்த பார்ப்பீங்களா பாஜக?
அந்த வேலை திட்டம் ஒண்ணுமே இல்லையா, அண்ணாமலை செய்யவே இல்லையா, பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பாரு யாருக்கிட்ட பேசுறாரு, பொழுது போனா பொழுது விரிஞ்சா எடப்பாடி எடப்பாடி எடப்பாடி. அப்போ நோக்கம் என்னன்னா 2026 ஸ்டாலின் முதல்வர், 2026 ஸ்டாலின் முதல்வர், அதனுடைய முழக்கம் மறு வலிவாதான் நான் பாக்குறேன் அண்ணாமலை கிட்ட இருந்து. அவர் அதுக்காக தான் வேலை செய்கிறார். நான் சொல்லலை, அந்த கட்சியில் கல்யாண சுந்தரன் சொல்லிட்டு ஒரு மூத்த உறுப்பினர் அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஹோட்டலுக்கு போவார், அங்கே போய் கார் அண்டர் கிரவுண்டில் நிறுத்திட்டு இன்னொரு காரில் ஏறி போய் மாப்பிள்ளையை ஏதோ ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வருவார், சம்மந்தமே இல்லாமல் அதிமுகவை நோண்டி இந்த மாதிரி கொடுப்பார், கூட்டணி வாய்ப்பை வந்து விட்டி விடுவார், சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஜெயலலிதாவை பேசி தானே கலைஞ்சது அவங்க பதிலுக்கு பேச, அம்மாவை குத்தம் சொல்லாதுன்னு அவங்க சொல்ல, அண்ணாமலை பேசும்போது வந்து இப்போ வேட்புமனு தாக்கல் பண்றதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் போகும்போது கூப்பிட்டு இல்ல தோற்க போறவருக்காக எதுக்கு நான் கூட வந்து நிக்கணும்ன்ற அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். அப்ப நான் முடிவு பண்ணேன் வேண்டாம் அதிமுக வேணான்றத, என்னுடைய தலைவனை இப்படி சொன்னதுக்காக அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஸ்டேஜ்ல பேசியிருக்காரு. அப்ப அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது? ஒரு பக்கம் ஆர் பி உதயகுமார் அவர்கள் அது பொய் அதுதான் சொல்ல வர்றது முழுக்க, நீங்க அதிமுக கூட தான் மோதிட்டு இருக்கீங்க தம்பி, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுக்கு போட்டி இங்க அதிமுக இல்ல. ஆரம்பத்திலே அவர் சொன்னது திமுக வெர்சஸ் பாஜகன்றதுதான் தமிழக அரசியல் களத்துல ஃபியூச்சரா இருக்கும் அப்படிங்கறதானே அவர் பதவி ஏற்றும் போதே பதவி, அதுக்கான வேலைகளை நீங்க ஒண்ணுமே செய்யலையே. ஏதாவது ஒண்ணு நாங்க திமுகவுக்கு எதிராக அதுக்கு நெருக்கடி கொடுக்கற மாதிரியான ஒரு அரசியல் நாங்க செய்தோம்னு சொல்லுங்க. திமுக ஃபைல்ஸ் நான் இருக்குன்னு சொன்னா வெளியிட்டீங்க, இன்ன வரைக்கும் சத்தமே இல்லை கரெக்டா. அப்புறம் வந்துட்டு ஒன்று பாத்தீங்கன்னாக்கா பெரிய ரெய்டு வந்து மாப்பிள்ளை லண்டன்ல போயிருக்கிறப்ப ஒரு பெரிய ரெய்டு அது இதுன்னு வந்து பெரிய இருந்தது பூதாகாரமா 3-4 நாள் எனக்கு நீடிச்சது கரெக்டா. அதனுடைய ரிசல்ட் இன்ன வரைக்கும் ஒன்றும் சொல்லவே இல்லையா? அது இல்லை நீங்க அரசியல் ஆக்கி இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சி, ஏன் கமுக்கம் ஆயிட்டீங்க சொல்லுங்க இப்ப. அப்ப நீங்க ஒண்ணுமே திமுகவுக்கு எதிரான எந்த கம்பமும் சுத்தாம நாங்கள் திமுக தான் எங்களுக்கு எதிரின்னு சும்மா வாயளவுல சொல்லிவிட்டு முழுக்க முழுக்க அதிமுக மட்டுமே குறி வச்சு தாக்கிட்டு இருக்கீங்கன்னா இது என்ன அரசியல்? இந்த கேள்வி எங்க இருக்குதா இல்லையா? அதுதான் நம்ம சொல்ல வரோம். 2026 உதயநிதி முதலமைச்சர் அப்படின்றது எங்களுடைய தார்மீக மந்திரம் அப்படின்னு ஐயா அண்ணாமலை சொல்றாருன்னு நான் எடுத்துக்கிறேன். அவருடைய செயல்பாடுலாம் அப்படிதான் சொல்லுவேன். இதுல அதிமுக ஒரு பக்கம் வந்து இதுல ஏதாவது தவறுகள் செய்யறதாக பாக்குறீங்களா? அண்ணாமலை அவர்களுக்கு இப்படி ரீப்ளை கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா வேறு மாதிரியான செயல்பாடுகள் நிறைய தவறு, அதுல ஒரு தவறு அண்ணாமலைக்கு பதில் இந்த மாதிரி ஒரு அரசியல் செய்வது இல்லை. அதிமுகவுக்கு வந்து மக்கள் பிரச்சனை எத்தனையோ இருக்குதோ அதுக்கு திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய அரசியலை நீங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனா மக்கள் உங்களை அந்த நேரம் கொண்டாடுவாங்க. சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்குதுன்னு சும்மா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதோட முடிச்சுட்டு அதை தொடர் பிரச்சார பொதுக்கூட்டமா நீங்க மாத்தி அரசியல் பண்ணிருக்கணும், நெருக்கடியை கொடுத்துருக்கணும் திமுகவுக்கு. அது எதுவுமே அதிமுக செய்யல. உங்களுடைய நோக்கம் எல்லாம் நீங்க பதிலுக்கு வந்து அண்ணாமலையை பேசுறது, பொழுது போனா பொழுது விழுந்தோம்னா அண்ணாமலை ஏதோ பெரிய எதிரி நீங்களாவே நினைச்சுக்கிறீங்க. உங்களுடைய எதிரி பிரதான எதிரியே திமுக தான், புரியுது இல்ல? அதுக்குண்டான நெருக்கடி அரசியலை நீங்க இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்கீங்க? ஒண்ணுமே. அதனால்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், அண்ணாமலையும் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து சத்தியம் பண்ணிட்டு 2026 திமுக தான் முதலமைச்சர் பாதையில் உட்காரணும்னு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தெரிஞ்சே பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்கவுங்க அவங்கவுங்க ஜெயிக்கணும்னு தானே ஜெயிக்கணும்னு நினைச்சா உங்களுடைய அரசியல் இது இல்லையே. அதிமுகவுக்கு நீங்க மக்கள் பிரச்சனை ஒண்ணு இல்லை, மின்சார வரி ஏத்திருக்காங்க, சொத்து வரி ஏத்திருக்காங்க, இது எவ்வளவு பிரச்சாரமா நீங்க கொண்டு போயிருக்கணும் மக்கள்கிட்ட. தட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்கல்ல கொரோனா காலகட்டத்தில் மின்சார வரி ஷாக் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கனிமொழி மற்றவங்கலாம், அந்த போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்துருங்க, பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துருங்க, தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஊர்தோறும் அங்கங்கே மீட்டிங் போட்டு இப்படிலாம் நடந்தது கடந்த காலத்தில் திமுக அணிக்கு இப்படிலாம் செய்துட்டு நீங்கள் எல்லாம் அம்பலப்படுத்தணும். எதுவுமே இல்லையே, ஒரு அடையாள போராட்டம் மாதிரி இவ்வளோ பெரிய கட்சி சும்மா பேருக்கு ஒன்று பண்ணிட்டு அந்த ஒத்த மனுஷர் யாரே ஒருத்தர் யார் நம்ம ஐயா ஜெயக்குமார் நினைக்கிறார், அவர் மல்லு கட்டிங்கிறாரு மீடியா கிட்ட, அவர் குரல் தான் டெய்லியும் வெளியில் வருது, வேற என்ன நீங்கள் அதை தாண்டி பண்ணுறீங்க? நீங்கள் அவரும் ஒரு 10 நாள் பேசாமல் இருந்துட்டார்னா ஒன்றுமே இல்லை கட்சியில் குரல். வேற அவர் கூட ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டினார், இப்போ திராவிட கட்சிகளுக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது இல்லை அவர்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு வருவோம் அப்படின்லாம் சொல்லும்போது இதற்கு ஏன் திமுக பதில் சொல்லலைன்னு ஒரு கேள்வி முன் வைக்கிறார். இல்லை அதுதான் கேட்குறாரு, அப்போ தான் திமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன கேள்வி அவர் வைக்கிறாருங்க, புரியுதுல உங்களுக்கு? அதுதான் சந்தேகத்துக்கு இடமா நம்ம தொடக்கத்துலேருந்து அவங்க கட்சியில் இருக்கிற ஆளுங்களே டெல்லி வரைக்கும் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, அண்ணாமலை இந்த மாதிரி இருக்கிறாரு திமுகவுக்காக தான் வேலை செய்கிறாருன்னு கொடுத்துருக்குறாங்க, புதுசாக சொல்லலாம். அதை தான் அவர் அப்படி வெளிப்படுத்துகிறாரு. அவங்க அவரு ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சகோதரா அவர்கள் வந்து அவர் பேசுகிற ஒரு அரசியலில் வந்து பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் மக்கள் போராட்டமாக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய எல்லா தகுதியும் இன்றைக்கி அதிமுகவுக்கு இருக்குது, அதுக்கு என்ன எல்லா காரணத்தையும் திமுக உருவாக்கி வச்சிருக்குது. அப்படியான பெரும் திறனான மக்கள் மேடையில் கொண்டு வீடு வீடாக நீங்கள் பேசுகிற அந்த பிரச்சாரத்தை இது வரைக்கும் செய்யவே இல்லை, நெருக்கடி நீங்கள் கொடுக்கவே இல்லை.
அப்ப யாருக்கான அரசியல் பண்றீங்க நீங்க? போட்டோம் திமுக உட்காந்துட்டே போட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உட்காந்துக்கிறீங்களோ தெரியலன்னு சொல்ல வரேன். ஆனா அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசும்போது பாஜகக்குள்ள இருக்கிற தமிழிசை அவர்களே வந்து எதிர்கட்சி தலைவர்களை விமர்சிக்கும் போது கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தாம இருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. இல்ல அவங்க தொடக்கத்துல இருந்து பாஜகக்குள்ளேயே அப்படியே அவர் அண்ணாமலைக்கு எதிரான ஒரு இல்லை சொல்ல வரல. தமிழிசை மேடம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப நீண்ட காலமா பார்த்தோம். அவங்க அப்பா குமரி அனந்தன் பெரியவர் அவருடைய வழியில் வந்து இருந்தவங்க தான் அப்புறம் தான் பாரதிய ஜனதா கட்சின்னு வராங்க. அந்த பண்பாடு நிறைய இருக்கும். பொதுவாக எவ்வளோ கடுமையான விமர்சனம் வச்சாலும் ரொம்ப நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. எடுத்தெறிஞ்சு இப்படி வார்த்தைகள் வந்து நீ வந்து உதிரி, நீ வந்து இப்படிப்பட்டவர், நீ அப்படிப்பட்டவர்ன்ற மாதிரிலாம் சொல்கிற மாதிரி, எடப்பாடி சொல்கிற மாதிரி, மற்றவங்களை அண்ணாமலை சொல்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் வார்த்தை அவங்ககிட்டருந்து வராது. அந்த அடிப்படையில் பொதுவாகவே யாருமே எந்த கட்சி தலைவர்களுமே இன்னொருத்தரை தரக்குறைவாக பேசாதீங்க அப்படின்னு எல்லா தரப்புலையுமே சொல்கிறது தான். ஆனால் நீங்கள் அதை பேசிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அதுக்காக அந்த கட்சியிலேருந்து பேசுவாங்க தானே மூத்தவங்க. இப்போ அது நீங்கள் அண்ணாமலை மட்டுமே இல்லை, அதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தர், அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒன்று மற்றவங்கெல்லாம் சேர்ந்து இழுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வச்சுங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சின்ற அந்த தேர். திரும்ப இழுத்து போய் பள்ளத்தில் விட்டுறாதப்பான்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் எல்லாருக்குமே இருக்குதா இல்லையா? அதான் சொல்கிறாங்க, எப்பா நாங்கள் பள்ளத்தில் இருந்தது, படுபாதத்தில் இருந்தது, கட்டி 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 கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து 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 கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இந்த இடத்துல வச்சிருக்கிறோம், திரும்ப கொண்டு பள்ளத்தில் வச்சிடாத அண்ணாமலைன்னு சொல்ல வராங்க. அதுதான் விஷயமா. ஸோ தமிழிசைவர்களோட கருத்தை இப்படி தான் இப்படி தான் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு நாகரிகமான அரசியல் பண்ணுங்க, பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு முகம் இருக்குது, அப்படியாக அதுக்கப்ப நீங்கள் இப்படிலாம் பேசி கொண்டு போயிடாதீங்க அப்படின்னு அர்த்தம் தான் அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போது இந்த விஷயம் மோதல் போக்கு போகும்போது சீமான் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறார். இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்லேயே புத்திசாலித்தனமானவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். அதற்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு ரீப்ளை கொடுக்குறாரு. இப்போது நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்தேங்க சார். அதில் வந்துட்டு சீமான் அவர்கள் கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அடிமை அப்படின்ற மாதிரி விமர்சித்த அந்த விஷயத்தெல்லாம் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார். சீமான் அவர்களுடைய இந்த ஆதரவு கருத்தும் அதற்கு அண்ணாமலை அவர்களுடைய இந்த பதிலடியும் இந்த இல்லை கடந்த காலத்தில் எப்படின்றாங்க, இந்த விமர்சனம் வேறு, இன்றைக்கி நிகழ்காலத்தில் நடக்க ஒரு அரசியல் வேறு. இந்த அரசியலில் நீங்கள் வந்து ஒருத்தர் பற்றி குறையாக சொல்லும்போது அவர் சாதாரணமாக வந்ததில்லை. கட்சியில் இருந்துட்டு திடீர்னு வந்து அவருக்கு எல்லாம் பெரிய பெரிய எதிர்ப்புலாம் வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து பெரிய அவதாரமாக இருந்து எல்லா ஊடக வெளிச்சமும் அவர் பக்கம் ஓபிஎஸ் பக்கம் திரும்பி அவர் தங்கியிருக்கிற அந்த வீட்டில் தினந்தோறும் மக்கள் வரிசை வரிசையாக போயிட்டு அவரை தான் ஆதரிக்கிறாங்கன்ற ஒரு பெரிய செட்டப்லாம் உங்கள் பின்னணியோட உங்கள் ஊடக ஆதரவு எல்லாம் கொடுத்தும் கூட ஒரு பெரிய நெருக்கடி. அப்புறம் கட்சியில் உடஞ்சது, அப்புறம் அதிமுக தலைமை கழகத்தை சூறையாடந்து அங்கேருந்து பொருள் கொஞ்சம் நெஞ்சமான சோதனைகளை அவர் எதிர்கொள்ளல. அத்தனையும் சட்டப்படியாக ஒன்று ஒன்றா முடித்து கடைசியாக கட்சியினுடைய அந்த அதிகாரம் யாருக்குன்றதையும் முடித்து தலைவர் யாருன்றதையும் கொண்டு வந்து நிறுத்தியற இடவருக்கும் பெரிய சட்ட போராட்டம், அந்த தொண்டர்களுடைய பெரும் ஆதரவு. அப்படி தான் வந்தாருன்றதுக்காகத்தான் அவர் இந்த மாதிரியான உழைப்பில் வந்தவர், சாதாரணமில்ல, நிறைய அனுபவங்களோடு வந்திருக்கிறார் இந்த வார்த்தையை அவர் சொல்ல வர்றார். அதுக்காக கடந்த காலத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தபோது தப்பான அப்போ வந்து தஞ்சை டெல்டா பகுதிக்கு எதிராக மீத்தன் வாயு எதிர்க்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க, எல்லா இடத்துலையும் குழா போட்டுட்டு இருக்கிறாங்க, மாநில அரசுக்கு தெரியாதுன்னு பெரிய ஒரு எதிர்ப்பு வந்த உடனே உடனடியாக இறங்கி வந்து பாதுகாக்கப்பட்ட டெல்டா பகுதின்னு அறிவிச்சாங்க. வேளாண் பகுதியில் அது பாராட்டுறாங்க, அதே நேரத்தில் விமர்சனம் பண்ணாங்கல்ல. அது கடந்த காலத்தில் நீங்களாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அரசியலில் யாருமே பேச முடியாது. நீங்களே திமுகவை பற்றி பேச முடியாது அண்ணாமலையே. நீங்களே திமுகவை எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கீங்க, அதிமுக கடந்த காலங்களில் விமர்சனம் விட்டப்படாது, அதிமுக கூட 5 வருஷம் நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களை புகழ்ந்து பேசின வீடியோ, அண்ணாமலை அவர்கள் புகழ்ந்து பேசின வீடியோவும் இப்போது நிறைய எல்லாருமே நேற்று இருக்கும் நீக்கி இருக்கும், அதெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்கணுது இல்லை. இதுக்கெல்லாம் என்னென்னா வைகோ திமுகவை பேசாத பேச்சு இல்லை, ஸ்டாலினை பேசாத பேச்சு இல்லை, இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கல்லாம் நாஞ்சில் சம்பத்துன்னு ஒருத்தர் அவர் பாடாத பாட்டில் பேசாதெல்லாம் இன்னைக்கும் யூடியூப்ல இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கிறாரு. அதனால் இந்த தலைவர்கள் நேற்று என்ன பேசினார்கள் அதனால் இன்றைக்கி இப்படி பேசலாமா சீமான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்குமே இல்லை. எல்லாரும் அந்தந்த காலகட்டத்தில் எது சரி தவறோ அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வைக்கிற விமர்சனத்துக்கு பதில் இப்படி சொல்லிக்கிறார், நீங்கள் நேற்று இப்படி சொன்னீங்கன்னா நீங்களும் தான் நேற்று பாராட்டியிருக்கீங்க ஒன்றா இருக்கும்போது. அப்போ இது பொறுத்துமே இல்லையே. அது சீமான் அவர்கள் குறித்து பேசுகிறதுனாலங்க சார், சமீப நாட்களாக சீமான் அவர்கள் வருண்குமார் அவர்களுக்கு இடையிலான அந்த ஒரு வார்த்தை போர்ன்றது முற்றிக்கிட்டே இருக்கே, இப்போ அது சீமான் அவர்கள் இந்த மாதிரியான விஷயத்துல இறங்கலாமா, எஸ்பி வருண்குமார் அவருக்கு இந்த மாதிரி அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் இல்ல கருத்துக்களும் இல்ல கோரிக்கைகளும் கூட நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் தரப்புல இருந்து சமூக வலைதளங்கள்ல சீமான் அவர்களுக்கு சீமான் என்ன எதிராக இறங்குறாரு நீங்க சொல்லுங்க.
பொதுவாக அரசியல் தலைவர்கள் அந்தந்த அதிகாரிகளை வந்து விமர்சனம் பண்ணிட்டு போகிற போக்கு தமிழ்நாட்டில் நீண்ட நெடிய காலமாக இருந்திருக்கிறது. கலைஞர் அவர்களும் குறிப்பிட்ட அதிகாரிகளை வந்து தாக்கி பேசினதெல்லாம் இருக்குது. செல்வி ஜெயலலிதா அவர்களும் அப்படி பேசினதாக இருக்கிறது. வரலாறு முழுக்க அந்த மாதிரி இருக்குது. ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகள் மீது வந்து விமர்சனம் வைப்பாங்க. அதை நீங்கள் பேசாமல் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலை என்னவோ அதை தான் பார்க்கணும். நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக மாறி எக்ஸ் பக்கத்துலேயும் வலை சமூக வலைத்தளத்தில் ஒன்று ஒன்றுக்கும் பதில் கொடுத்துட்டு கடைசியாக எங்கே வந்து நிற்குதுனாக்கா ஐபிஎஸ் பதவியை வந்துட்டு திரள் நிதியோ பிச்சை எடுத்தோ வாங்குவது அல்ல அப்படின்ற வார்த்தையை சொல்லி எதுக்கு சொல்ல வரீங்க? நீங்கள் ஐபிஎஸ் அதிகாரியாக இல்லை அரசியல்வாதியாக மாற போகிறீங்களா? தெளிவாக ரெண்டு வார்த்தையும் நீங்கள் சொல்லிடணும். எனக்கு தெரிஞ்சு வந்து பொதுவாக எந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிற அதிகாரிகளும் வந்துட்டு ஒரு கட்சியோட மோதவே மாட்டாங்க, இப்படி வந்து பண்ண மாட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக மிகப்பெரிய சப்போர்ட்டில் செய்துக்கிட்டு பெரிய அளவில் கம்பு சுத்துற மாதிரி இருக்க அதிகாரிகள் கூட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதே நேரத்தில் திமுக அதிமுக பக்கத்தில் மேலேருந்து ஒரு ப்ரெஷரு, எங்கள் பக்கத்தில் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்துக்கிறோம், கொஞ்சம் ஒத்துழைக்க சொல்லுங்கள் ஐயான்னு ஒரு தகவல் அனுப்பிச்சிருவாங்க, சுமூத்தாக இருப்பாங்க இந்த பக்கத்தில். இது காலங்காலமாக தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்குது, இவருக்கு தெரியலையா இல்லை இவருக்கு சீனியர்கிட்ட பேசுவாரான்னு எனக்கு தெரியல. யார்? வருண்குமார் ஐபிஎஸ். காலங்காலமாக தமிழ்நாட்டில் அப்படி நிறைய உதாரணம்லாம் சொல்ல முடியும், நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் இதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு விஜயகுமார்னு ஒரு ஐபிஎஸ் ஆப்ரேஷன் வீரப்பன் பற்றி எடுத்தப்போ அந்த தகவலை வந்து எனக்கும் சொன்னார்னு அடுத்த நாள் கருணாநிதி அவர்கள் வந்து பேப்பரில் சொல்லிட்டார். முடிந்தவுடன் என்னோடும் பேசினார் அப்படின்ற உடனே இந்த அம்மாவுக்கு கோபம் வந்துச்சு. முதலமைச்சர் இந்த அம்மா, நியமிச்சது இந்த அம்மா, இதுக்கான திட்டங்கள் கொடுத்தது இந்த அம்மா, இதுக்கான சலுகைகள் கொடுத்ததெல்லாம் இந்த அம்மா. வெற்றி பெற்றுட்டோன்னு அவர்கிட்டயே சொல்லணும், இந்த கேள்வி வருதா இல்லையா? ஆனால் ஒரு ஐபிஎஸ் என்ன நினைக்கிறாரு, இந்த அம்மா ஆளுங்கட்சி பட் பிரதான எதிர்கட்சி தலைவர், மூத்த தலைவர், அவருக்கும் இந்த தகவலை சொல்வது ஒரு நியாயம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் சொல்கிறார். ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறார். இப்படி தான் இருக்கணும் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு சார்பு நிலை எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இருக்கும்போது தான் இங்கே ஒரு வழக்கு போடுறீங்க, அந்த வழக்கு தப்புன்னு குண்டாஸில் உடையுது, அப்போ நீங்கள் செய்தது தவறுன்னு அங்கேயே வருது. இதே அதிகாரி நீங்கள் திரும்ப அந்த பக்கத்தில் போட்டவுடனே விக்கிரவாண்டியில் பேசுனதுக்காக ஒரு வழக்குன்னு போட்டு அங்கே போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க, அது மேலே விமர்சனம் வருது. இதை பற்றி தான் பேசு பொருளாக இருக்குது. அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு பின்னணியில் இயங்கணுன்றதை நீங்கள் காட்டிக்கிறீங்களா இல்லையானு ஒரு விமர்சனத்தை இங்கே வைக்கிறாங்க. இது இதோட இருக்குது, நீங்கள் பேசாமல் விலகிருக்கணும். நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதியை அறிக்கை மாதிரி டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? ஐபிஎஸ் சட்டம் உங்களுக்கு அப்படிலாம் சொல்லலையே. சமூக வலைத்தளங்கள் இந்த மாதிரிலாம், சமூக வலைத்தளங்களில் நீங்கள் வந்து தனியாக அந்த மாதிரி ஸ்போக் பர்சனாக இருக்கக்கூடாது. ஒரு அதாவது நடுநிலை தவறாமல் நீங்கள் இருக்கணும். அரசியல் கட்சி சார்புன்றது இருக்கக்கூடாது. ஊடகங்கள் கூட ஒரு லிமிட்டை, எந்த மாதிரியான பழக்கன்றதுலாம் ஒரு வரைமுறை இருக்குது. இப்படி நிறைய இதெல்லாம் போட்டு தான் உனக்கு ஐபிஎஸ்ன்னு இங்கே அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து ஒரு சார்பு அரசியல் எடுத்துகிட்ட மாதிரி நீங்கள் விதண்டாவாதமாக பேசிகிட்டே இருக்கிறதே தப்பு. இது இல்லை நீங்கள் பேசி விமர்சனம் பண்ணியிருக்கணும். சீமான் இப்படிலாம் அங்கே மோதலாமா அதிகாரிகள்னா எல்லா அரசியல் தலைவர்களும் அதிகாரிகிட்ட தான் பேசுவாங்க. அது அதோட ஒரு விமர்சனமாக வச்சுட்டு போயிட்டு இருந்துருவாங்க. அதுக்காக அவர் இப்படிலாம் பண்ணுறதெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு சார்பு அரசியல் எடுத்துகிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்கன்றப்ப தான் அங்கே விமர்சனமாக வருது. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இவர் சீமான் அந்த தமிழ் தேசிய தளத்தில் நான் இருக்கிறேன், அதுக்காக ஆதரவுலாம் சத்தியமாக பேசவே கிடையாது. இவங்க தரப்பில் இவர்கள் இந்த சம்மந்தப்பட்டவங்க எழுதின அந்த வார்த்தை அதெல்லாம் தப்பு, கண்டிக்கக்கூடியது, நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. அதே நேரத்தில் தலைமை சொல்லி தான் அவர்களாம் செய்கிறாங்க எழுதுறாங்கன்றதெல்லாம் ஏற்கவே முடியாது. திமுகவில் எல்லாத்துலேயுமே ஐயா ஸ்டாலினோ ஐயா உதயநிதியும் உட்காந்து சொல்லிட்டு அந்த தொண்டர்கள் யாரும் கீழ்மட்டத்தில் நாலாம் தரமாக எழுதுறதும் கிடையாது. அங்கங்கே எழுதுவாங்க, அது அத்திமீறும்போது வழக்கு போடுவது நடவடிக்கை எடுப்பதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது, நான் இல்லைவேன்னு மறுக்கலை. உங்கள் குடும்பத்தை பேசியிருக்கிறாங்க, எல்லாமே தப்பு, அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டீங்க. எக்ஸ்ட்ரா கண்ணை கட்டியும் அடித்து உடச்சிருக்கீங்க, அது ஹியூமன் ரைட்ஸ். இதில் இப்போ நீதிபதியை பதிவு பண்ணியிருக்கிறார், வழக்கெல்லாம் போக போகுது, கரெக்டுங்களா? இன்னைக்கு காலை இன்னைக்கு கூட ரெண்டு பேரை நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க. ஓ, உங்கள் குடும்பத்தை பேசுறீங்க, நடவடிக்கை எடுத்தீங்க, சரி. உங்கள் சரகத்துக்குள்ளாகவே இதே நாம் தமிழர் கொடுத்த வழக்கு இருக்குது இல்லை, அவங்க கொடுத்த புகாருக்கும் அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அந்த பாதிப்பு இருக்குது இல்லை, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது யூ நீட் டு பர்சன், நீங்கள் வந்து ஒரு நடுநிலை மனிதரா அதிகாரி அந்த கேள்வி இங்கே வருதா இல்லையா? அப்போ வந்து இது வந்து மேலே புகாராக கொண்டு போது ஒரு சார்பு அரசியல் எடுத்து செய்கிறாருன்னு சொல்கிறதுக்கான இடத்தெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லை, இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறது? இப்போ இந்த கேள்வியை கடுமையாக வச்சார் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் ஸ்ரீதர் வந்து கடுமையாக வைக்கிறார். இப்படிலாம் செயல்படணும்னு ஒரு அதிகாரிக்கான வரைவுலாம் இருக்குது, அதை மீறி கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள். சமூக வலைத்தளத்திலே நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு பொலிட்டிக்கல் பர்சனா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு பிறகு தான் நீங்கள் வேறு ஏதோ ஒரு காரணம் சொல்லி இந்த எக்ஸ் சமூக வலைத்தளத்திலிருந்து நாங்கள் தற்காலிகமாக விலகுகிறோம்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. மாவட்ட போலீஸ் கண்காணிப்பகம் தான் இருக்கணும் ஒழிய தனிப்பட்ட வருண்குமார் ஐபிஎஸ்னு வச்சு நீங்கள் எல்லாத்துக்கும் இதில் பதில் சொல்லிட்டு தரேன். ரைட்ஸ் உங்களுக்கு இல்லை, நீங்கள் அப்படி செயல்படக்கூடாது. சட்டையை கட்டிட்டு ஒரு கட்சியில் போயிருந்துட்டு நீங்கள் பேசிட்டீங்கன்னா நூற்றுக்கு நூறு நியாயமாக, இதுதான் விஷயம்.
ஒரு கட்சிக்குள்ள இருந்து ஒரு கட்சி ஒரு ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு வந்து ஒரு கட்சிக்கு சவால் விடுற வேலையை நீங்க செய்யக்கூடாது. சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, அங்கீகாரம் பெற்ற கட்சியோ அங்கீகாரம் பெறாத கட்சியோ, இயக்கமோ எதுவோ இருந்தாலும் நீங்க அப்படி செய்யவே கூடாது. ஆனா கிட்டத்தட்ட நீங்க அப்படிதான் செய்துகிட்டு இருக்கீங்க. அதுதான் இங்க விமர்சன பொருளா பார்க்கப்படுது. அப்போ சீமான் அவர்கள் வந்து இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணது அப்போ சரியான போக்கா? அவர் என்ன என்ன தப்பா என்ன பண்ணார்னு நீங்க சொல்லுங்க. அவர் வந்து தவறாக பேசினவரை ஆதரிக்கலை. அந்த கட்சியில நிறைய முறை சொல்லிக்கிறாரு, தப்பா பேசணும் கட்சி விட்டு வெளியே போ, பாஞ்சு வருஷம் உழைச்சிக்கிட்டு இருந்தோம்னு நீ போய் வெளியில இந்த மாதிரி சொல்றதுல அவரு. இப்போ தப்பா பேசுறா இந்த மாதிரியெல்லாம் போறோம், என் கட்சிக்கு இடம் இல்லை, நீ போயிட்டே இருந்துருந்தான் சொல்றாரு. இந்த மாதிரி நபரத்துல உடனே நீக்கிறாரு. சமீபத்தில் கூட குற்றம் செய்த நபர்கள் ஒரு பாலியல் இதில் வந்து செய்தனோடனே உடனே நீக்கிறார், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாரு. அந்த மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவர் தான் இந்த பாலியல் கூட்டத்தில் இந்த மாதிரி செய்துட்டு தலைமறைவாக இருக்கிறோம், இந்த ஊரில் இருக்கிறான்னு சொல்லி காமிச்சு நடவடிக்கை எடுக்க வச்சது நான் தமிழ் கட்சி தான். இப்படி இருக்கிற இடத்துல போயிட்டு யாரே ஒருத்தன் எழுதுறான்றதுக்காக இந்த தலைமை வரைக்கும் நீங்களாக கோத்து ஒரு அதிகாரி பேச வேண்டிய வார்த்தை இல்லை. நீங்களே சேர்ந்து இவர் இவரையெல்லாம் சேர்ந்ததுகள் தான் இந்த இதுலேயும் வந்து இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எந்த ஐபிஎஸும் நான் பார்க்கவே இல்லையே. யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்திருக்காங்களா? சார்பு நிலை எடுத்துட்டு அரசியல் பண்ணுறது நாளைக்கு என்னைக்கான சிக்கல். நிறைய உதாரணம் தமிழ்நாட்டில் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறதும் இப்போ நீங்க சொல்வதன் மூலமாக தெரிய வருகிறது. இல்லை உண்மை விஷயத்துல ஒரு வருண்குமார் ஐபிஎஸ் ஒரு குடும்பத்தை பத்தி தாக்கி பேசும்போது அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்லவே இல்லை. எழுதுனவங்க பக்கத்துல தப்பு நூற்றுக்கு நூறு இருக்குது, அதை யாரும் மறுக்கவே கிடையாது, நியாயப்படுத்தவே இல்லை. பிடிச்சி உள்ளே போடுங்க சார்ன்னுவாங்களோ அந்த மாதிரி தான் இந்த வார்த்தை. அதுக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குதுல்ல, அது எதுவுமே ஏற்புடையதாக இல்லையேன்னு சொல்லலாம். இந்த கருத்துக்களை முன் வச்சுடுவோம் சார். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு, அது சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இவ்வளோ நேரமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. வணக்கம் கோபிநாத். வணக்கம்.